வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியர் எக்ஸாம் ரிலேட்டடாக வந்துருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அரியர் எக்ஸாம் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா, நேற்று கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஹியரிங் வந்தது. ஹியரிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீதிமன்ற நடவடிக்கைகள் வந்து யூடியூப்பில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, லைவாக வந்து பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நீதிபதிகள் கவனத்துக்கு கொண்டு போகவும், இந்த கேஸை பார்த்தீங்க அப்படின்னா December 11 வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியர் தொடர்பான வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கும்போது நிறையா யூனிவர்சிட்டி வந்து ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்குமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிஷ் பண்ண ரிசல்ட்டை வந்து இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாக வந்து இந்த கேஸ் வந்து அடுத்த ஹியரிங் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 தான் வருது. 11 டிசம்பர் அன்னைக்கு வந்து அடுத்த ஹியரிங் வந்து வருது. அரியர் எக்ஸாம் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா, நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை எதையுமே வந்து நம்ம பார்க்க வேணாம். நம்ம வந்து எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் வந்து என்ன கருத்து சொல்கிறாங்க, நீதிமன்றம் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம 11 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது போன்ற தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.